வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளம் வழிந்தோட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பாகங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்துக்கு அமைவாக மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அதனால் மன்னார் பிரதேசலக பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலை மன்னார் பேசாலை, தாழ்வுப்பாடு மற்றும் மன்னார் நகர பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மன்னார் நகரப்பகுதியில் வீடுகள் மற்றும் வீதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடிந்தோட முடியாத நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக மழை வெள்ள நீர் வீடுகளில் தேங்கியுள்ளதுடன் மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் பல பாகங்களிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ள போதும் மக்கள் இதுவரை இடம்பெறவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எஸ்டாலிடிமேல் தெரிவித்தார். அத்துடன் மன்னார் மாவட்டத்தின் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் வீதியில் டயர் கொளுத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் வீதியில் டயர் கொளுத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை குறுநகரில் வீதியில் டயர் கொளுத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 18 இந்திய மீனவர்கள் இன்று இரவு நாடு திரும்ப உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 23 இந்திய மீனவர்களில் 18 பேர் இன்று இரவு இந்தியா திரும்ப உள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் இரு படகுகளில் அத்துமறிய 23 இந்திய மீனவர்களையும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் விடுவித்த நீதிமன்றம் அவர்களது படகுகளை அரசு உடமையாக்கியது. அதன் அடிப்படையில் வெளிவந்த 23 இந்திய மீனவர்களும் தாயகம் திரும்ப ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போது மூவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதனால் இஞ்சி 20 பேரையும் இன்று தமிழ்நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. விமான சீட்டை எடுப்பதற்காக நேற்றைய தினம் மேற்கொண்ட PCR பரிசோதனையில் மேலும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் 18 பேர் மட்டும் இன்று நள்ளிரவு 11:50 புறப்பட்டு அதிகாலை விமானத்தில் சென்னை செல்ல உள்ளனர். இவ்வாறு செல்வோர் நாளை காலை அவர்களது வீடுகளை சென்றடைவர் என எதிர்பார்க்கப்படுவதுடன் கொரோனா தொற்றுக்கு இலக்கான 5 பேரும் தொற்றிலிருந்து குணமடைந்த பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் 29ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மேலதிகமாக 3வது தடவையாக கொரோனா தடுப்பூசியானது எதிர்வரும் 29ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏற்கனவே சினோஃபார்ம் தடுப்பூசியை 2 தடவைகள் பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆக குறைந்தது 3 மாத இடைவெளியின் பின்னர் இத்தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நிலையங்கள் திகதிகள் பற்றிய விவரங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் அறியத்தரப்படும். கொரோனாவுக்காக 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தமது தடுப்பூசி அட்டையை சமர்ப்பித்து தமக்குரிய 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கு எதிர்வரும் மார்கழி மாதம் 4 மற்றும் 11ஆம் தேதி சனிக்கிழமைகளில் தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை, ஊர்காவத்துறை, தெல்லிப்பள்ளை, சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவாக பேசும் மக்கள் பிரதிநிதிகளை பதவியிலிருந்து இடைநிறுத்த வேண்டும் என மக்கள் சக்தி அமைப்பின் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர் ஒருவர் பெண்களை அவதூறாக அல்லது இழிவாக பேசுவாராயின் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து 3 மாதங்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் இருந்து இடைநிறுத்த வேண்டும் என்று மக்கள் சக்தி அமைப்பின் செயலாளர் பிரியாந்த விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். මුලින්ම 1991 වුමන්ස් ග්ලෝබල් ලීඩර්ෂිප් ඉන්ස්ටිටියුට් කියලා
கிரியாக்காரி மிஷின் லோகே உலகளவில் தற்போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் வாய்மூல அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் உயர் பீடமான நாடாளுமன்றத்திலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகளாவிய ரீதியாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக 1991 விமென்ஸ் குளோபல் லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் எனப்படும் செயற்பாட்டாளர்களினால் அமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்பு நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான சர்வதேச தினமாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 25 தொடக்கம் எதிர்வரும் 16 பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான விழிப்புணர்வுகள் முன்னெடுக்கப்படும். பாலின ரீதியான வன்முறைகளை தடுப்போம் என்ற துணை பொருளில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளரினால் யூனிடெக் என்ற அமைப்பின் ஊடாக 2030 வன்முறைகள் துன்புறுத்தல்கள் சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மதுபான தயாரிப்பு பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 66 சட்டவிரோத மதுபானம் மற்றும் சட்டவிரோத மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் 630 கோடா என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தபாலகத்துக்கு சொந்தமான காணியை இராணுவம் மீள கையளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தபாலத்துக்கு சொந்தமான காணியை இராணுவம் அபகரித்துள்ள நிலையில் அது தொடர்பில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பருத்தித்துறை தபாலத்துக்கு தனியாரால் வழங்கப்பட்ட 6 காணியில் 4 காணியை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரான டலஸ் அழகப்பெருமை இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தபாலத்துக்கு வழங்கப்பட்ட காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றி காணியை தபாலத்துக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். The army has taken into forcible custody 4, which is almost 40 purchases, and only the remaining 20 purchases is being willing to release to the post office. ஜாழ்ப்பாண கடலில் 28 கிலோகிராம் மஞ்சள் மூடை கடப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கடலில் மிதந்து வந்த 28 கிலோகிராம் எடையுடைய மஞ்சள் மூடை ஒன்று கடப்படையினரால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. அனல்தீவு கடலில் சந்தேகத்துக்கிடமான மூடை ஒன்று இன்று காலை 5:30 மிதந்து வந்துள்ளது. அதனை கடப்படையினர் எடுத்து பிரித்து பார்த்த வேளை அதில் மஞ்சள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மஞ்சள் மூடை எவ்வாறு வந்தது என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மாகாணத்தில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 2910 சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேல்மாகாணத்தில் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என கண்டறிவதற்கான சோதனை நடவடிக்கைகளின் போது 9764 சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேல்மாகாணத்தினுள் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை பரிசோதிப்பதற்கான சோதனை நடவடிக்கைகள் நேற்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 9764 சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது 2910 எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 845 போலீசார் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன் போது 3068 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் 3207 முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தம்புள்ளையில் வெடிப்பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்புள்ளையில் வெடிப்பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கலேவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்பகொல்ல பிரதேசத்தில் தம்புள்ளை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரமின்றி 8 கிராம் 710 மில்லிகிராம் அமோனியா 9 வாட்டர் ஜெல் குச்சிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 46 கலேவில பகுதியைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்புகளின் போது 4 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாட்டின் வெவ்வேறுபட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றிவளைப்புகளின் போது பெண்ணொருவர் உள்ளடங்கலாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மிரிஹான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுகேகொட நகரில் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 5 கிராம் 160 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதுடைய மீகொட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பானதுறை போலீஸ் பிரிவில் 5 கிராம் 120 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 29 வயதுடைய பானதுறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை பானதுறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 26 வயதுடைய யுவதியொருவர் 4 கிராம் 260 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் முகத்துவாரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹேனமுள்ள பகுதியில் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 2 கிராம் 710 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 57 வயதுடைய கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜக்கலமுள்ள பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யக்கலமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 63 வயதுடைய காலி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நடமாடும் சேவை மூலம் 3வது டோஸ் தடுப்பூசியை ஏற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான 2வது டோஸ் தடுப்பூசியை ஏற்றி 3 மாதங்கள் கடந்த 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நடமாடும் சேவை மூலம் 3வது டோஸ் தடுப்பூசியை ஏற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். இன்று முற்பகல் கொழும்பில் கொரோனா தடுப்பு சேலணி கூட்டத்தின் போது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. வைத்தியசாலைக்கு கிளினிக் செல்லும் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அந்த சிகிச்சை நிலையத்தில் வைத்தே இந்த பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான 2வது டோஸ் தடுப்பூசியை செலுத்தி 1 மாதம் கடந்த தொற்றா நோய்களுக்கு இலக்காகியுள்ள 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் புற்றுநோயாளிகள், புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர், உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டோர், இரத்த மாற்றம் செய்யப்பட்ட நோயாளிகள், தொற்றா நோய் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த அனைவருக்கும் விசர வைத்திய பரிந்துரைக்கமைய 3வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. உரிய கிளினிக் சிகிச்சை நிலையங்கள் அல்லது சனிக்கிழமை நாட்களிலும் இத்தரப்பினருக்கான 3வது தடுப்பூசி ஏற்றல் பணிகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசர வைத்திய நிபுணர் அசில குணவர்த்தன தெரிவித்தார். இதன்போது கொரோனா நோயாளிகளுக்காக பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் மோல்னுபிரவீர் வில்லையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகளை நாட்டுக்கு கொண்டு வந்தது போன்றே அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தினூடாக இந்த மருந்து வில்லைகளையும் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சனஜய சுமனவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கினார். இருப்பினும் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் கிராமிய மக்கள் கொண்டுள்ள கவனக்குறைவு தொடர்பிலும் ஆராயப்பட்டதுடன் கிராமிய ரீதியில் பரவும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தல் மற்றும் அது தொடர்பில் அவர்களுக்கு தெளிப்படுத்தல்களை முன்னெடுப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் கெகிலே ரம்புக்வெல, ராஜாங்க அமைச்சர்களான சிசிர ஜெயக்கொடி, சனஜய சுமன, சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் விசர வைத்திய நிபுணர் சஞ்சீவ முனசிங்க, முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பவுனியா குளம் வான் பாய்ந்து வருகின்றது. பவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பவுனியா குளம் உட்பட பெரும்பாலான குளங்கள் வான் பாய்கின்றன. அந்த வகையில் வவுனியா குளம், நொச்சிக்குளம், பத்தினியார் மகளம் குளம், தாண்டிக்குளம், வைரவப்புளியம் குளம், அரசமுறிப்பு குளம், பாவற்குளம், பேராறு நீர்த்தேக்கம் போன்ற பல்வேறு குளங்கள் வான் பாய்கின்றன. வவுனியா குளம் வான் பாய்வதை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருவதுடன் நீர்நிலைகளில் மீன்பிடித்தும் வருகின்றனர். அத்துடன் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் வவுனியா குளத்தடியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. தாழ்நில பகுதிகளில் வெள்ளநீர் அதிகரித்து வீடுகளுக்குள்ளும் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 182 பேரும் வவுனியா பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 4 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுடன் பொது விவாதத்திற்கு தயார் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் பொது விவாதத்திற்கு தயாரானால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் பதில் அளிக்க தயார் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க செயலாளர் கோவண்ணா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் உங்களுடைய நோக்கத்திலிருந்து மாறி தொடர்ச்சியாக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது குற்றம் சுமத்தி வருகிறீர்கள், அதற்கான காரணம் என்ன என ஊடகவியலாளரால் வினவப்பட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று தமிழர்களின் கார்த்திகை புனித நாளில் புனிதர்களை தலைவணங்குகிறோம். காணாமல் ஆக்கப்பட்ட தனது குழந்தையை தேடிய திரு ஆனா ராமையா அவர்கள் நேற்று சாவடைந்தார். எங்கள் போராட்டத்தின் போது இறந்த 109 பெற்றோர்களுக்கும் நாமும் வணக்கம் செலுத்த விரும்புகிறோம். சுமந்திரனின் அமெரிக்கா பயணத்தை பார்ப்போம். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகளை தங்களை அழைத்ததாக பொய் சொன்னார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ட்விட்டர் செய்தியில் இது பெரும்பாலும் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள பயிற்சியாளர்களால் எழுதப்பட்டது என்பதை நாம் காணலாம். இந்த ட்விட்டர் செய்தியில் சுமந்திரன் வந்ததற்கு நன்றி சொல்லவில்லை அல்லது அமெரிக்கா அவர்களை அழைத்ததாக குறிப்பிடவில்லை. இன்று சுமந்திரன் இலங்கை அரசாங்கத்தினால் இணைந்து நடத்திய பெரிய நாடகம் அது. அமெரிக்கா அவரை அழைத்திருந்தால் அதற்கான ஆதாரத்தை காட்டு. கனடாவில் உள்ள முஸ்லீம்களுடன் இருந்து சுமந்திரன் கூறியது, தான் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் என்கிறார். உண்மையிலே அவர் இலங்கையின் இனக்கொலை வழக்கை ICC எடுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று அர்த்தம். சிங்களவர்கள் என்ன கொடுத்தாலும் வாங்க தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்வை ஏற்றுக்கொள்ளும் என சுமந்திரன் தெரிவித்திருந்தார். சுமந்திரன் ஒருபோதும் அமெரிக்க மத்தியஸ்தத்தை கோரவில்லை என்பதை இது காட்டுகிறது. சுமந்திரன் அழைப்பின்றி அமெரிக்கா சென்றார். இப்பயணத்துக்கான பணம் சுமந்திரனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பது முக்கியமான கேள்வி. இது இலங்கைக்கு உதவ விரும்பும் சில சிங்கள உயர் அடுக்கினர் உள்ள வழங்கப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். தமிழ் அரசு கட்சி சுமந்திரனை வெளியேற்ற வேண்டும், இல்லையெனில் தந்தை செல்வாவும் தமிழ் அரசு கட்சி எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் வந்து சுமந்திரன் சம்பந்தமாக பல விடயங்களை ஆராய்ஞ்சோம். ஆராய்ஞ்ச இடத்துல அவர் வந்து தமிழ் மக்களின் நீதிக்கு தீர்வுக்கு தடையாக இருக்கிறார் என்றும் தமிழ் மக்களை ஒற்றையாட்சிக்கு முடக்கிறார் என்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். நாங்கள் போராடி கொண்டிருந்த காலத்திலேயே வந்து வவுனியாவில் வந்து 4000 சிங்கள குடும்பங்களுக்கு வந்து உறுதியை கையெழுத்திருந்தவர். நாங்கள் பகிரங்கமாக வந்து சுமந்திரன் எங்கள் சம்பந்தமான அவர் செய்த விடயங்கள் சம்பந்தமான பட்டியலோட அவருக்கு கேள்வியை முன்வைக்கிறோம். அந்த பொது விவாதத்துக்கு அவர் தயாரானால் அதற்கான பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். கொழும்பில் அதிக வாகன நெரிசல் மிக்க பகுதிகள் வான்படையினரால் கண்காணிக்கப்பட்டது. இலங்கை விமானப்படையினரால் உலங்கு வானூர்தி மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கொழும்பு நகரில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. COVID-19 தொற்று பரவல் காரணமாக நாடளாவிய ரீதியாக அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணக்கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மக்கள் வாழ்க்கையை சாதாரண நிலைமையை அடைந்தமையால் கொழும்புக்குள் வரும் வாகனங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பல பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அவற்றை கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதன் பொருட்டு வான் வழியாக கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கு வான்படை தளபதி ஏயா மார்ஷல் சுதர்சன பத்திரன வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய வான்படையின் Bell 212 உலங்கு வானூர்தி மற்றும் ஆளில்லா விமானங்களின் ஊடாக கொழும்பு நகரின் அதிக நெரிசல் மிக்க பிரதேசங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையில் இலங்கை வான்படையினரும் போலீசாரும் இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். இதன்படி வான்படையினர் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாமரை தடாகம், புதிய கழனி பாலம், ஆயுர்வேத சுற்றுவட்டம், தியத்த உயன பகுதி, பஞ்சகாவத்தி பிரதேசம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள நாற்சந்தைகள் ஆகியவற்றை மையப்படுத்தி கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு Bell 212 உலங்கு வானூர்தியை பயன்படுத்தி கொழும்பு நகரம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நாட்டில் தற்பொழுது 17,307 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 406 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 528,806 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 560,345 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,232 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 17,307 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் ஊடகங்களுக்கு கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் ஊடகங்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. மதுசாரம் மற்றும் தகவல் நிலையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் ஊடகம் என்ற வகையில் டான் தொலைக்காட்சிக்கு கௌரவம் வழங்கப்பட்டது. இதனை டான் செய்திகள் பணிப்பாளர் திருமதி மாலினி அஜந்தன் பெற்றுக்கொண்டார்.
இதன்போது போதைப்பொருள் மோசடி வியாபாரிகள் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஏமாற்றி போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களிடம் இருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. அத்துடன் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் ஊடகம் என்ற வகையில் ஈழநாடு பத்திரிகைக்கும் கௌரவம் வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை ஈழநாடு பத்திரிகை செய்தி ஆசிரியர் இருதயநாதர் தேவராஜன் பெற்றுக்கொண்டார். புதிய பரீட்சை ஆணையாளர் நாயகமாக LMD தர்மசேனன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக கல்வி அமைச்சின் பாடசாலை விவகாரங்களுக்கான மேலதிக செயலாளர் LMD தர்மசேன நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த பதவியில் பணியாற்றிய பி சனத் பூஜிதா இன்று ஓய்வு பெறுவதை முன்னிட்டு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அடுத்த வாரம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக LMD தர்மசேன கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். சனத் பூஜிதா 2017 நவம்பர் மாதம் முதல் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்ற தடை உத்தரவு திருத்தங்களுடன் நீடிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தடை உத்தரவு திருத்தங்களுடன் நீடிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை பொது இடங்களில் நடாத்த முடியாது எனவும் கோயில்களில் விளக்குகள் ஏற்றி நிகழ்வுகளை செய்ய முடியும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் தெரியப்படுத்தியுள்ளார். மாவீரர் நாள் தடை உத்தரவு தொடர்பான நீதிமன்ற விவாதம் சுமார் 3 மணித்தியாலம் இடம்பெற்ற பின்னர் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்ட தடை உத்தரவு மீளப்பெற திருத்தி அமைக்க தேவையில்லை. ஆனால் மதஸ்தலங்களில் பொதுமக்கள் ஏற்றவாறு மத வழிபாடுகளை செய்ய முடியும் என நீதிபதி தெரியப்படுத்தியுள்ளார். இதன்போது சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா முன்னிலையாக இருந்ததுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா விஸ்வநாத் ராஜா, எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் நீதிமன்றினாலே பரிசீலிக்கப்பட்டு இருதரப்பினருடைய வாதங்களும் மாண்புமிகு நீதிமன்றவர்களாலே செவிமடுக்கப்பட்டன. முடிவிலே தான் வழங்கிய கட்டளை சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்த அரசால் நீதிமன்றவர்கள் அதை ரத்து செய்யவோ அல்லது மாற்றி அமைக்கவோ வேண்டிய தேவை இருப்பதாக தான் கருதவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கின்றார். வழிபாட்டிடங்களிலே நமது மக்கள் தங்கள் விருப்பத்தின் பிரகாரம் சென்று மத அனுஷ்டானங்களிலே ஈடுபடுவதற்கு இந்த கட்டளை எந்த தடையும் விதிக்கவில்லை என்று அறிவுசார் நீதிமன்றவர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த கட்டளையை மாற்றி அமைப்பதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற வரையிலே முயற்சி எடுத்திருக்கின்றோம். மாவீரர் நிகழ்வு தொடர்பாக எந்தவித ஒன்றுகூடல்களும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதுதான் கட்டளை. ஒன்றுகூடல்கள் மாவீரர்கள் நினைவாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்ப விரும்புகின்ற இலங்கையர்கள் பூர்வீக இடங்களில் கௌரவமாக வாழ வலியுறுத்தப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகளை நாட்டிற்கு அழைத்து வருதல் மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்களின் விவகாரம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பில் சென்னையில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கான பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சில் இன்று இடம்பெற்ற விசேட சந்திப்பிலேயே குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று இந்தியாவில் தங்கியிருக்கின்றவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதி உயர்ஸ்தானிகரினால் கடற்றொழில் அமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்படவுள்ள இலங்கையர்களுக்கு பயண ஏற்பாடுகளை இலவசமாக வழங்குவதற்கும் பொருட்களை ஏற்றி வருவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதி உயர்ஸ்தானிகர் அழைத்து வரப்படுகின்றவர்களின் செலவுகளுக்காக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் முதல் கட்டமாக தலா 30,000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் சுமார் 7,000 குடும்பங்களை அழைத்து வருவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அழைத்து வரப்படுகின்றவர்களின் பூர்வீக பிரதேசங்களில் சர்வதேச தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். குறித்த முயற்சிகளை வரவேற்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாட்டிற்கு வருவதற்கு விரும்புகின்ற இலங்கையர்கள் தங்களுடைய பூர்வீக இடங்களில் மீள் குடியேறி இயல்பு வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார்.
குறித்த விடயத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆகியோரின் பூரணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவின் சிறப்பு முகாம்களிலும் சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடந்த மாதம் முல்லைத்தீவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது சிறப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் ஒரு பகுதியினரின் உறவினர்கள் தன்னை சந்தித்தமையை சுட்டிக்காட்டியதுடன் அது தொடர்பாக ஏற்கனவே இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளமையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில் முறைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர், சட்டவிரோத தொழில் முறையினால் ஏற்பட்டு வருகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் மாற்று தொழில் முறைகளை தெரிவு செய்ய வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயுமாறும் பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரனிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். டான் நியூஸில் உடனுக்குடன் செய்திகளை பார்த்திட எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.